நீதான் எனக்கு வேணும்.
தொடாத. அப்ப ஊசி இல்ல போ. ஊசி கொடு, ஊசி வேணும். நீயே தர மாட்ட, நானே எடுத்துக்கிறேன். டேய், நேரு சந்திர வசந்தி முட்டுப்பாட்டி கூட்டு போயிருப்பாள். ஆமா சார், சந்திர அப்ப இன்ஜெக்ஷன் வாங்கி போயிட்டான். அப்புறம் ஏன் வசந்தி ரூபாய் சத்தம் கேக்குது? வாங்க சார் பாக்கலாம். என்ன சொன்ன, என்ன பண்ணிட்டு இருக்க? அறிவில்ல உனக்கு? ஏற்கனவே இப்படி ஒரு முட்டாள்தனம் காரியத்தை பண்ணிட்டு தான் இப்படி மாட்டிட்டு இருக்கோம். நீ பண்ண காரியத்துக்கு நான் எல்லாரும் கூட ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். முதல்ல அவளை கொல்ற வழிய பாரு. வாங்க. வசந்தி, இன்னொன்னு வேணுமா? கொடு. எஸ் சார். ரேகா மேடம் இங்க வந்திருக்காங்க. வாட்ச்? நாங்க அவங்களை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றதுக்குள்ள அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. என்ன சார், எனி ப்ராப்ளம்? டோட்டலா ப்ராப்ளம்யா. அந்த ரேகா வந்துட்டாளா? ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சு வந்திருப்பாளோ தெரியலையே. இந்த நேரத்துல ஓரத்துக்கு சான்ஸே இல்லையே. வாங்க போலாம். வசந்தி, டாக்டர், டாக்டர் வசந்தி ரூம்ல இல்ல. என்னது வசந்தி இல்லையா? அத நான் சொல்றேன்ல, அங்க இல்ல அவ. வாட்ஸ் ஹேப்பனிங்? இங்க ஒரு பேஷண்ட் காணாம போயிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல சபார், சம்பந்தப்பட்டவங்க நான் இப்ப என்ன பதில் சொல்றது? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல வசதி இங்க வந்தாவடும். எல்லாரும் தேடுங்க. ஓகே சார். எஸ் பேஷண்ட் வசந்தி இந்த பக்கம் போனது பாத்தீங்களா? ஹலோ, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேகா பேசுறேன். மேடம், மேடம் ஒன் மினிட்.
நான் திரும்பி ஃபோன் பண்றேன். இந்த ஹாஸ்பிடல்ல ஒரு பிளாக் சிப் இருந்திருக்கான். அவங்க மூலமா உங்க சிஸ்டருக்கு ட்ரக் சப்ளை ஆயிருக்கு. அவன கண்டுபிடிச்சா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிரலாம். நீங்க போலீஸ்ல ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு வந்தா அப்புறம் ஹாஸ்பிடல் கிட்ட போய் அட வேண்டும். உங்களுக்கு இத சொல்றதுக்கு வெக்கம் இல்ல? உங்களை நம்பி இந்த ஹாஸ்பிடல்ல என் தங்கச்சி விட்ட பாருங்க. என்ன சொல்லணும்? ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. நான் எல்லத்தையும் தேட சொல்லிருக்கேன் மேடம். எனக்கு தெரியாது டாக்டர். அவள வந்து உங்களோட பொறுப்புல விட்டது. ஐ வான்ட் மை சிஸ்டர் பேக் அண்ட் ஐ வான்ட் ஹர் நவ. கொஞ்சம் கேளுங்க. அப்படியே உட்கார். நம்ம பொண்ணுக்கு ஒண்ணாகாது. ரேகா போயிருக்கல்ல? இல்லங்க, நம்ம வீட்ல எல்லாமே தப்பா நடக்குது. நான் கண்ட கனவு பழிச்சிருமோ பயமா இருக்கு. இங்க பாரு, நீ வீணா கற்பனை பண்ணி உன்னையே நீ வருத்திக்கிற. ஊசி ஊசி வேணும். வசந்தி. என்னமா? ஏன் வசந்தி ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டி வந்துட்ட? வசந்தி ரூம் கூட்டி போங்க. வா போ. என்ன ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? நம்ம குடும்பத்துக்கு ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா அழாதீங்கம்மா. நான் கண்ட கனவு மாதிரி ஏதாவது நடந்துச்சா? ஏமா இவ்வளவு கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து? அம்மா ஒண்ணும் இல்லம்மா. வசந்தி, இவளை வந்து இவளை பத்தி நீங்க நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கு பதிலா இவளை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம்னா டாக்டரையும் இங்கே கூட்டு வந்துடலாம் இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது பதிலா இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம். நல்ல முடிவு எடுத்தம்மா. அவளை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம், நாமளே வீட்டுல வச்சு பாத்துக்கலாமா? ஆமா, நம்ம கண்காணிப்புலயே இருப்பா. ஒண்ணு ஆகாதுமா வசந்திக்கு. ஆமா, நீங்க போய் படுத்துக்கங்கம்மா, நான் வசந்தியை பாத்துக்கிறேன். வசந்தி.
எனக்கும் அதே ஆசை தான். இந்துவுக்கும் மேலே படிக்க இஷ்டம் இல்லை. பிரசன்னா கிட்ட பேசி எப்படியா சம்மதம் வாங்கி இந்து பிரசன்னா கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிட வேண்டியதான். ஹலோ இந்து, நான் மீனா பேசண்டி. ஹாய் மீனா, என்னடி? இல்ல, ஒரு இங்கிலீஷ் மூவிக்கு டிக்கெட் வாங்கிருக்கேன், போலாமா? ஐயோ, நான் இப்ப வெளியில வர மூட்ல எல்லாம் இல்ல. ஏன், வீட்லயே இருந்து மாமா மாமா நீ எங்க போறியா? போடி இவளே, ஏங்கின காலெல்லாம் போயிடுச்சு. அவருக்கும் எனக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. அப்படியா? கங்கிராட்ஸ். தேங்க்யூ. பெரிய மாமா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. ஏய், கண்ணு வைக்காதடி. ஒழுங்கா உன் பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு படத்துக்கு போ. போடி, மாமா படம் பார்க்கவே விட மாட்டான். சீ, எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ண மாட்டேன்னு. என்னம்மா சிரிச்சு பேசிட்டு இருக்க? ஓகேடி, நான் அப்புறமா பேசுறேன், பை. என்ன, போன்ல ஏதாவது சந்தோஷமான விஷயமா? போங்க மாமா. இத பாரு கல்பனா, இப்படி வெக்கப்படுறத விட்டுட்டு முதல்ல பிரசன்னாவை புரிஞ்சுக்க கத்துக்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா மாமா உங்க மகன் லேட்டா வராரு, சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு, என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாத சொல்லிட்டேன். அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேணா? உங்க பையன் சாப்பிட வரலனா மாமா இருக்கிற இடத்துக்கே போய் ஊட்டி விட்டுடுவேன். போய் சாப்பாடு போடு. போமா போ. ஏன், இது எங்களுக்கு எடுத்துக்க தெரியாதா? என்ன சிரிப்பு? கோவத்திலயும் என் மாமா அழகா தான் இருக்கீங்க. வாங்க சாப்பிடுங்க. மாமா சட்னி. போதும். Rajasthan, even Himachal Pradesh, when it's come to power over there, it has slowly, you know, consolidated itself over there at the cost of the third forces there, like the various Jotas. And in all these states now, if you look at it, it's become a Congress versus BJP fight over there. All these third parties have been marginalized. The Jota that is obviously fearing இனிமே உங்களை நம்பனா மறுபடியும் டோக்கன் போட்டு 20-30 கன்சல்டிங் ஃபீஸ் வாங்குற டாக்டர், நான் நடுத்தரில் வந்து நிற்க வேண்டியதுதான். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல, இது வரைக்கும் 42 கிட்னி எடுத்திருக்கோம் வித்திருக்கோம். இந்த வருஷம் டார்கெட் 100. இது வரைக்கும் வெளியில் தெரியாம ஊழல் பண்ற மாதிரி பண்ணணும்னு பார்த்தா எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? இனிமே உங்களை நம்பலாம், அவ்வளவுதான்.
என்ன பொறுத்த வரைக்கும் வசதி சாகணும், இந்த ஹாஸ்பிடல் உயிரோடு இருக்கணும், நான் தலை நிமிர்ந்து நடக்கணும். அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க.